இரண்டு நம்பர் கடலை பறிக்கிறேன். ஒரு நாளைக்கு 20 பேர் சேர்ந்து கையில பறிச்சா எவ்வளவு கடலை பறிப்பாங்களோ அந்த கடலையும் 2 பேர் சேர்ந்து பறிக்கலாம். இப்ப வந்து 18 பேர் வேலை செலவு முடிச்சோம். இதுல பறிக்கிற காயை நம்ம விதைக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாக் வச்சுதான் சேல்ஸ் பண்ணலாம். பறிக்கும் போது கீழே கட்ட மாதிரி பத்தியா விடாம அகல ஓட்டத்துல இப்படி வச்சுக்கிட்டு அகல ஓட்டத்துல வச்சுக்கிட்டு இது வட்ட வழியில் விடணும். ரெண்டு கையில் எவ்வளோ செடியை பிடிக்க முடியுமோ அவ்வளோ செடியும் கொடுக்கலாம். நீங்கள் நீங்கள் கொண்டாந்து மொத்தமே உடக்க முடியலாம். அது கூட இன்னும் ரெண்டு செடியை சேர்த்து விடலாம். ஆனால் வந்து இப்போ அகல வாரத்தில் வச்சுக்கணும். அகல வாரத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வரி பார்த்துக்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்படி இப்படி வட்ட வடிவில் அப்படி வரணும். அதுக்கப்புறமா நேராக விடலாம். இந்த தப்புல 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று உடையன்னு சொல்கிறோம். 200 பொண்ணு 300 பொண்ணு 100க்குலாம் இல்லை. நீங்கள் நிறைய காய் வந்து கொண்டாட தான் நம்ம சேர்ந்து கடைக்க முடியும். சரி, நீங்கள் படிக்க போகிறீங்க. இதில் தான் ஒரு சார் இருக்கேன். சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் படிக்கிறேன். நான் வந்து கம்போட்டு மாதிரி படிச்சிருக்கேன். சரியா? இல்லை எத்தனை காய் உடஞ்சிருக்கீங்கன்னா பார்த்துருங்க. இப்போ நான் வரச்சதில்ல, நான் படிச்சதில்ல. அண்ணே, நீங்கள் வாங்கினேன். சரி, இதெல்லாம் பார்த்து காயை பாருங்கள், உடஞ்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை 200 பொண்ணு 300 பொண்ணு உடையும். உடையாதுலாம் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கட்டாக விட்டீங்கன்னா உடையும். சரி, நீங்கள் அகல வரக்கூடாது. ஒரு பதினெட்டு பேர் வேலை செலவு முக்கியம் சொல்றோம். இப்போ நான் படிக்கும்போது காய் உடையல. இப்போ நீங்கள் உடஞ்சில உடஞ்சி 200 காய்க்கு 300 காய்க்கு ஒன்று உடையும். அதாவது பொங்கல் தொட்டு இருக்கணும். நீ பொங்கல் தொட்டி உடையில அப்படின்னு சொல்லக்கூடாது. இத்தனை செடிக்கும் ஒரே நேரத்தில் நம்ம விடலாம். அப்புறம் கையில் வந்து இப்போ அகலமாக வச்சுருக்கோம். மொத்தத்தில் இன்னும் கையில் ஜாக் இருக்கு. அதெல்லாம் உடலாம் இருக்காது. பாருங்க, இவ்வளோ 10 செடி 15 செடி விடலாம் ஒரே நேரத்தில். ஆனால் இப்படி தொங்க ஒன்று இப்படி அகலமாக இருக்குன்னா எதுங்க? இப்படி போகும்போது அகலம் இந்த திக்னஸ் குறைஞ்சிடும். திக்னஸாக விடும்போது பாருங்க, இப்படி தூக்கி விட்டால் மிஷினில் கூட நிலம் நிற்கும். இந்த பழகை பின்னாடி வந்து பாருங்க, இந்த பழகை பின்னாடி வந்து பாருங்க, ஈஸியாக இருக்குது பழகை. அது மாதிரி கொடுக்குறாது. இப்படி அகலமாக வச்சுட்டு இங்கே எவ்வளோ வேணால் விடலாம். இப்படி தொங்க விடணும் வச்சுங்க. இந்த பலகை வந்து சுருக்கிறதுக்கு இது பண்ணது மட்டும் தான். பலகை வச்சு தள்ளது கிடையாது. பலகை வந்து வாயை சுருக்கிறதுக்கும் கூட்டத்துக்கும் குறையது மட்டும் தான். விடக்கூடிய வந்து இப்படி தான் வரணும். இந்த பாருங்க, இப்படி தான் வரணும். காய் தொங்கலாக தான் காம்பு வந்து கீழே காய் வரும். அப்படியே வளைச்சிட்டு கீழே வந்துடலாம். நீங்கள் இப்படி வந்து கூடாது. இப்படி கூட விட்டீங்கன்னா காய் மேலேயே அடிக்கும். அப்படி வந்து தம்முன்னு அடித்து உடைக்கும். வயிறு உடையன்ற ஆமாம், நான் வந்து புரியாமல் பார்த்துருக்கேன். அதுக்குதான் மிஷினு. ரைட். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறோம்னு கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.